ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் கிச்சன். இன்றைக்கி எல்சிடி சீரீஸோட டேட் 2ல இருக்கோம். வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சோடனே வெயிட் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் உங்ககிட்ட வெயிட் காட்ட போகிறது கிடையாது. பேலியோவில் வெயிட் லாஸ் வந்து வேகமாக இருக்கும், எல்சிடியில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். டெய்லி உங்களுக்கு ஒரே வெயிட்டை காமிச்சா போர் அடிச்சிடும், அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் என் வெயிட்டை காட்டுறேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே டீ குடிக்கணும்னு தோணுச்சு, அதனால் க்ரீன் டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன். எனக்கு க்ரீன் டீ, ஹஸ்பண்டுக்கு மில்க் டீ. நான் பால் டீ காஃபின்னு எதுவும் குடிக்கிறதில்ல. உங்களுக்கு பால் டீ காஃபி பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து வெளியே வாங்க. க்ரீன் டீ வந்து டெய்லியும் குடிக்கலாம், நல்லது தான். பாப்பா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதில்ல, நாங்களும் ஸ்கூலில் வேணான்னு சொல்லிட்டோம். எனக்கும் படிக்க வைக்க நேரம் இல்லை, டெய்லி டிவி பார்த்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டா. அதனால் இனிமேல் டெய்லி ஒரு மணி நேரம் உட்காந்து படிக்கணும் பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிம்மா அப்படின்ட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் படிக்கும் போது இவள் போய் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா, அதனால் இவளுக்கும் ஏபிசிடி உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இட்லி, எனக்கு வந்து சத்துமாவு தோசை ஊற்ற போகிறேன். எழுதுறேன்னு சாக் பீஸை வச்சு நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தா, அதனால் கையை கழுவிட்டு சாப்பிடு பாப்பா அப்படின்னோடனே ரெண்டு பேரும் போய் கையை கழுவிக்கிட்டு இருக்காங்க. இட்லிலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்ருவாங்க அவங்களேன்னு. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்துமாவு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். சத்துமாவு தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தனி வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் பேலியோ ஃபாலோ பண்ணிவிட்டு திடீர்னு லோ கார்புக்கு மாறினா பிரச்சனை ஆகாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேலியோவில் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்க மாட்டோம், லோ கார்பில் கம்மியான அளவு கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேலியோ ஃபாலோ பண்ணி வெயிட் குறைச்சிட்டு திரும்ப ஜங்க் ஃபுட்ஸு நிறைய கார்போஹைட்ரேட்ஸுன்னு எடுத்துக்கிட்டு வெயிட்டை கூட்டிட்டு திரும்ப நான் பேலியோ ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி மாறி மாறி வெயிட்டை கூட்டி கூட்டி குறைக்கிறது தப்பு, அதுதான் பிரச்சனையாகும். லோ கார்ப் டயட்ன்றது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ ஒருத்தர் ஒரு நாளைக்கு காலையில் இட்லி தோசை, மதியம் லஞ்சுக்கு ரைஸு, ஈவினிங் வந்து டீ காஃபி பஜ்ஜி போண்டான்னு சாப்பிட்றாரு, நைட் டின்னருக்கு இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றாருன்னா ஒரு நாளைக்கு 300-400 கிராம் வரைக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்குவார். இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா வெயிட் குறையாது, கூட தான் செய்யும். நம்ம 400 கிராம் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிற இடத்துல 200 கிராமுக்கு குறைச்சோம் அப்படின்னம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் ஆகும். 200, 100, 50 குறைச்சோம் அப்படின்னம்னா வேகமாக வெயிட் லாஸ் ஆகும். இதுதான் இதோட கான்செப்ட்னு. நம்மளால் எடுத்தோடனே 400 கிராம் கார்போஹைட்ரேட்லேருந்து 50 கிராம் கார்போஹைட்ரேட்டுக்கு குறைக்க முடியாது, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். நம்ம டெய்லி டைரெக்டாக சுகர் எடுத்துக்கிறது டீ காஃபியில் தான், அதனால் ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். ஸ்நாக்ஸை கட் பண்ணலாம், மதியம் லஞ்சுக்கு கொஞ்சமாக ரைஸு நிறைய வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி மாற்றி சாப்பிட்டோம்னா கார்போஹைட்ரேட்ஸ் அளவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். எனக்கு சத்துமாவு தோசை ரெடி ஆயிடுச்சு, நான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி என்னன்னு தெரில, கயல்விழி சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டா, சாப்பிட்டுட்டு தங்கச்சிக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் டேரெக்டாக லஞ்சு தான், நான் இடையில ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி வெயிட் குறைக்கணும், வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்நாக்ஸை கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படியும் எதையும் மீறி உங்களுக்கு பசிச்சது அப்படின்னா கொஞ்சமாக நட்ஸு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு சாதம், பாசிப்பருப்பு கடையல், 2 காய் செய்ய போகிறேன். பாசிப்பருப்பு கடையிறதுக்கு நல்லா பாசிப்பருப்பை வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அது கூடவே பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். கொலைய காலிஃப்ளவர் கொஞ்சம் இருந்தது, அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு 1/2 வேக்காடு வேக வச்சு எடுக்க போகிறேன். பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட்டை துருவிக்கிட்டு இருக்கேன். பருப்புக்கு காய்க்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். காலிஃப்ளவர் பாதி வெந்துருச்சு, அதை எடுத்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு இப்போ அதில் மசாலா தடவ போகிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சிட போகிறேன். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். பாசிப்பருப்புக்கு ஒரு 7-8 விசில் விட்டேன், விசில் வந்துருச்சு, இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ இதே அடுப்பில் நான் பீட்ரூட்டை தாளிச்சுக்கிறேன்.
பீட்ரூட் பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பேலியோவில் சாப்பிட்ட மாதிரி பட்டர் டீ குடிக்கலாமா, தேங்காய் எண்ணெய் பட்டர் நெய்யில் சமைக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. சமைக்கலாம், தப்பு இல்லை. லோ கார்ப் டயட்டில் கொஞ்சமாக கார்போஹைட்ரேட், நிறைய ப்ரோட்டீன்ஸ், நிறைய ஃபைபர், கொஞ்சமாக ஃபேட் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பில தாளிச்சுட்டு கொஞ்சமாக வெங்காயம் வரமிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பீட்ரூட்டையும் போட்டு நல்லா சுருளை சுருளை வதக்கிட்டோம்னா பீட்ரூட் பொரியல் ரெடி. சாதம் நல்லா வெந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வடிச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சாதம் வடித்து சாப்பிடுங்க. சாதத்தை இறக்கிட்டு அந்த அடுப்பில் காலிஃப்ளவரை தாளிச்சு விட போகிறேன். பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி லோ கார்ப் டயட் இருக்கும் போது கடலெண்ணெய் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், செக்கில் ஆட்டினது தான் யூஸ் பண்ணுவேன். கடுகு கருவேப்பில தாளிச்சுட்டு நம்ம பரட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. பீட்ரூட்டும் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பை தாளிச்சுக்கிறேன். அதுக்கு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம், சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்றலாம். இது கூடவே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை போட்டு நல்லா மசீர வரைக்கும் வதக்கி விட்ருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, வெந்த பாசிப்பருப்பை நல்லா மசிச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு வேக வைக்கும் போது நான் உப்பு ஆட் பண்ணல, அதனால் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி இறக்கிறலாம். அவ்வளோதான், லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். கொஞ்சமாக ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்குவேன். ரைஸ் எடுத்துக்கலான்னொடனே நிறைய எடுத்துக்காதீங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணுங்கள், அதுக்கு பதிலாக மில்லட் ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து மில்லட் கிடைக்கல, அதனால் நான் ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கேன். நான் கிடைச்சதும் அதை யூஸ் பண்ணுறேன். ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். க்ளோயிட்டிங்கோட 14 டேஸ் ஆப்ஸ் ஒர்க் அவுட் சேலஞ்ச் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஒர்க் அவுட்டை நான் ஸ்டாப் பண்ணல, கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ணாமல் ஏதாவது புதுசாக ஒர்க் அவுட் ட்ரை பண்ணலான் இருக்கேன். நிறைய பேர் ஒர்க் அவுட் வீடியோஸ் தனியாக போடுங்க, எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது, நானே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நானே அடுத்தவங்க வீடியோஸ் பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த வீடியோ பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுறனோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேலியோவில் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லோ கார்ப் டயட்டில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் வேகமாக வெயிட் குறையும். ஒர்க் அவுட் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் வாக்கிங்னாச்சும் போங்க. இன்றைக்கி டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஃப்ரூட்ஸ் வந்து அதிக ஸ்வீட் இருக்க ஃப்ரூட் எடுத்துக்காமல் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நல்லது. அதே மாதிரி அந்தந்த சீசனுக்கு கிடைக்க ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் எனக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைச்சதோ அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா அதோட தோலை சீவிட்டு யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அந்த தோலில் வந்து நிறைய மெழுகு இருக்கும். நான் இன்னைக்கு 1 ஆப்பிள், 2 கொய்யாப்பழம், 1/2 மாம்பழம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சாப்பிட்ற டைமிங் சொல்லுங்களேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. காலையில் 10 மணிக்கு சாப்பிடுவேன், மதியம் லஞ்ச் வந்து 2 மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன், டின்னர் வந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்ருவேன். நிறைய பேர் உங்கள் வீடியோஸ் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னோடய வீடியோஸ் டெய்லியும் 2 மணிக்கு வந்துடும். கமெண்ட்ஸ் நிறைய வரனால உடனே நல்லா ரிப்ளை பண்ண முடியல. உங்களுக்கு ரிப்ளை பண்ண லேட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், உடனே இல்லைனாலும் நேரம் கிடைக்கும் போது நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாலையும் ராஜேஷ் கிச்சன் பேஜை லைக் பண்ணுங்கள். நாளைக்கு 2 மணிக்கு பார்க்கலாம். பாய்.